விமலனை அழைக்காத வேள்வி. தனி முதலாக விளங்கும் பரம்பொருள் ஜோதி சுடராக லிங்கமாக விளங்கிய அவர் தம் உடலிலே ஒரு பாதியை தேவிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராகி உலகை சிருஷ்டிக்க வேண்டி பிரம்மனை தோற்றுவித்தார். பிரம்மன் ஈசனை பணிந்து வணங்கி சிருஷ்டிக்கு தொடக்கமாக ஈசன் தம் திருமேனியில் கொண்டிருக்கும் தேவியின் திருவுருவத்தை தனியே பிரிக்குமாறு வேண்டினார். ஈசனும் அவ்வாறே தாம் வேறாகவும் தேவி வேறாகவும் தம்மை பிரித்து கொண்டார். பிரம்மன் அவர்கள் இருவரையும் வணங்கி அவர்கள் அருள் பெற்று மனதால் தக்கன் முதலான புத்திரர்களை தம்மிடமிருந்து உண்டாக்கினார். தக்கன் தேவியை துதித்து வணங்கி தனக்கு புத்திரியாக அவள் வந்து பிறக்க வேண்டும் என பிரார்த்தித்தான். தேவி அதற்கு மகிழ்ந்து அவ்வாறே தக்கனுக்கு புத்திரியாக அவதரித்தாள். தக்கன் ஈசனுக்கே அவளை திருமணம் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தான். சதி என்ற பெயரை கொண்டிருந்த அவள் தக்கனுடைய புதல்வி என்ற பொருள்பட தாக்ஷாயணி எனவும் அழைக்கப்பட்டாள். தேவியை மகளாக பெற்று ஈசனுக்கு மனம் செய்து கொடுத்த தக்கனுடைய உள்ளத்தில் ஆணவம் தலை தூக்கியது. தன்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்கவே உலகின்ற அன்னை தனக்கு புத்திரியாக அவதரித்து ஈசனை மணந்தாள் என்று அவன் நினைக்கவில்லை. தன் புத்திரியை மணந்ததால் ஈசன் தனக்கு மருமகனாகிவிட்டார் என்றே நினைத்தான். ஆகவே ஈசனால் அவருக்கு மாமனாகிய தான் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றே எதிர்பார்த்தான். தக்கன் பிரஜாபதிகளில் முதல்வன். ஆகவே இந்திராதி தேவர்களாலும் அவன் வணங்கப்பட்டான். அவன் கட்டளைகளுக்கு படிந்து அவர்கள் நடந்தனர். அவ்வாறே ருத்ரனாலும் தான் பூஜிக்கப்பட வேண்டியவனே என தக்கன் எதிர்பார்த்தான். ஒரு சமயம் தக்கன் தேவர்களுடன் கைலாயம் சென்றான். தேவர்கள் ஈசனை பலவாறு தோத்திரம் செய்து வணங்கினார்கள். தக்கனோ ஈசனை தன் மருமகனாகவே எண்ணியதால் அவரை வணங்கவோ துதி செய்யவோ முயற்சிக்கவில்லை. அது மட்டுமல்ல, மாமனாரான தன்னை கண்டதும் ஈசன் எழுந்து வந்து தன்னை வரவேற்று நமஸ்கரிக்கவில்லை என கோபம் கொண்டான். ஆகவே ஈசனை அவமதிக்கும் வகையில் சபையை விட்டு வெளியேறினான். அவ்வாறு செய்தும் அவனுக்கு சிவனிடம் ஏற்பட்ட கோபம் தீரவில்லை. இந்திராதி தேவர்களாலும் கொண்டாடப்பட்டு பூஜிக்கப்படும் தனக்கு மருமகனாகிய ஈசன் உரிய கௌரவம் தந்து பூஜிக்கவில்லை என சீறினான். ஈசனை பலவாறு நிந்தித்தான். அவருடைய செய்கைகளை மிகவும் கேவலமாக ஏளனம் செய்தான். அப்போதும் அவன் கோபம் தணியவில்லை. ஈசனை பெருத்த அவமானத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என முடிவு செய்து அதை காரியாம்சத்திலும் நிறைவேற்ற தொடங்கினான். மாபெரும் யாகம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்த தக்கன் அவ்வேள்வியில் கலந்து கொள்ளுமாறு எல்லா தேவர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பினான். ஈசனுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பவில்லை. அந்த யாகத்தில் அவருக்கு அவிர்பாகமும் கொடுப்பதில்லை எனவும் முடிவு செய்தான் தக்கன். தக்ஷ பிரஜாபதியின் யாகத்துக்கான அழைப்பிதழ் கிடைக்க பெற்ற தேவர்களும் முனிவர்களும் யக்ஷர்களும் கந்தர்வர்களும் தங்கள் தங்கள் மனைவியோடு வந்து சேர தொடங்கினர். மற்றவர்கள் யாகத்தில் கலந்து கொள்ள வந்து குழுமிய தேவர்களையும் மற்றவர்களையும் தக்கன் வரவேற்று உபசரித்து கௌரவித்து உரிய இடங்களில் தங்க செய்தான். மாபெரும் ஏற்பாடுகளுடன் தொடங்கப்பட இருக்கும் அந்த யாகத்தில் ஈசனோ சதிதேவியோ காணப்படாதது கண்டு நாரதர் ஆச்சரியப்பட்டார். அவர்களை யாகத்திற்கு அழைக்கவில்லை என்பதை அறிந்ததும் அவர் சினம் கொண்டு கைலையை அடைந்தார். ஈசன் அருகில் அமர்ந்திருந்த தேவியை நெருங்கி கைகூப்பி வணங்கினார். அம்மையே, அங்கே தங்கள் தந்தையார் மாளிகையில் ஒரே அமர்க்கலமாக இருக்கிறது. உங்களை காணாததால் தாங்கள் ஏதும் அறியாது இருக்கிறீர்களோ என புறப்பட்டு வந்தேன். தக்ஷ பிரஜாபதி தொடங்க இருக்கும் வேள்வியில் கலந்து கொள்ள இந்திராதி தேவர்கள் பத்னிகளுடன் வந்து கூடியிருக்கின்றனர். முனிவர்களும் சித்தர்களும் கந்தர்வரும் அங்கே குழுமியிருக்கின்றனர். உங்கள் சகோதரிகள் தங்கள் கணவருடன் முன்னதாகவே வந்து சேர்ந்துவிட்டனர் என சொல்லப்படுகின்றது. தாங்கள் போகாதிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார். நாரதர் கூறிய வார்த்தைகள் தேவிக்கு வியப்பை உண்டாக்கின. ஏற்பாடுகளில் முழு மூச்சுடன் முனைந்து இருக்கும் தந்தை தனக்கு அழைப்பு விடுக்க மறந்துவிட்டாரோ என நினைத்தாள். பிறர் மூலம் அழைப்பு அனுப்பப்பட்டு
அவர்கள் சொல்ல மறந்திருப்பார்களோ எனவும் எண்ணினார். மற்ற சகோதரிகளுக்கு அழைப்பு கிடைக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கையில் தனக்கு மட்டும் தந்தை அனுப்பாதிருப்பார் என அவளால் நினைக்க முடியவில்லை. யார் மூலமோ சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்ல மறந்திருக்க வேண்டும் என்றே முடிவுக்கு வந்தாள். ஆகவே கணவனை நோக்கினாள். தேவியின் பார்வையிலிருந்து அவள் உள்ள குறிப்பை அறிந்த ஈசன் ஏதும் பேசாதிருந்தார். சுவாமி, நாரதன் கூறியதை தாங்களும் அறிந்திருப்பீர்கள் என்றார். ஈசன் மெல்ல நகைத்தபடி, நாரதன் கூறுவதற்கு முன்னமேயே உன் தந்தையின் யாகத்தை பற்றி நான் அறிவேன் என்றார். உங்களுக்கு முன்னதாகவே தெரியுமா? என் தந்தை அழைப்பு அனுப்பியிருக்கிறாரா? என்னிடம் தெரிவிக்காதிருந்து விட்டீர்களே என்று பரபரப்போடு கேட்டாள். உன் தந்தை அழைப்பு அனுப்பவில்லை. தேவி, இந்த யாகத்தில் என்ன முக்கிய விசேஷம் என்றால் என்னை அழைக்காமலேயே நடத்த போகும் யாகம் இது என்றார் ஈசன். தேவிக்கு இருந்த பரபரப்பில் ஈசன் குறிப்பிடும் பொருளை அறிய முடியவில்லை. அவ்வாறெல்லாம் சொல்லாதீர்கள். மற்ற பெண்களுக்கு அழைப்பு சென்று அவர்கள் வந்திருக்கையில் என் தந்தை எனக்கு மட்டும் அழைப்பு அனுப்பாதிருக்க மாட்டார், வந்து சேர்ந்திருக்காது. அதை தெரிந்து கொள்ளாமல் ஏனோ வரவில்லையே என்று அவர் தவித்து கொண்டிருப்பார். ஈசன் கலகலவென்று சிரித்தார். எதற்காக சிரிக்கிறீர்கள்? புறப்படுங்கள் என்றாள் தேவி. எங்கே? யாகத்துக்கு. அழையாத இடத்துக்கா? அதுவும்? தேவி குறுக்கிட்டாள். சுவாமி, பிறந்த வீட்டுக்கு செல்ல அழைப்பு தேவையா? தேவி, பாசத்தால் நீ பிதற்றுகிறாய். யாகத்தின் உள் நோக்கமே என்னை அவமதிக்க வேண்டும் என்ற காரணம்தான். அப்போதும் தேவி ஈசன் தன்னை தடுக்கிறாரே என்றுதான் ஆத்திரப்பட்டாள். உங்களுக்கு விருப்பமில்லையேல் வரவேண்டாம், என்ன ஏன் தடுக்கிறீர்கள்? தேவி, நான் சொல்வது உனக்கு எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கலாம், ஆயினும் உண்மையை கூறாதிருக்க முடியாது. நீ தாராளமாக புறப்பட்டு செல், ஆனால் அவமானமடைந்த உள்ளத்தோடு இங்கு திரும்பி வராதே என்றார் ஈசன். தேவி அந்த எச்சரிக்கையை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. யாகத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டு தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். யாகசாலையில் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. போவோரும் வருவோருமாக நிறைந்திருந்தனர். தோரணங்களும் கொடிகளும் கண்ணை கவர்ந்தன. எங்கும் ஆனந்தம் நிறைந்திருந்தது. தேவி தந்தையின் அரண்மனையை அடைந்தாள். தன்னை கண்டதும் தந்தையும் தாயும் மற்ற சகோதரிகளும் ஓடி வந்து சூழ்ந்து கொள்வார்கள் என்றும், முன்னதாகவே வந்து சேராதது பற்றி கேள்வி கேட்டு துளைத்து விடுவார்கள் என்றும் அவள் எதிர்பார்த்திருந்தாள். அரண்மனையில் நுழைந்தபோது அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாகவே காரியங்கள் நடந்தன. அவள் வருவதை கவனித்த தக்கன் அதை பொருட்படுத்தாமல் ஏற்பாடுகளில் முனைந்திருப்பது போல் அப்பால் போய்விட்டான். சகோதரிகளோ கண்டும் காணாதவர்கள் போல போய்கொண்டிருந்தனர். சம்பந்தப்படாத ஒருவர் வந்திருப்பது போல அவள் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டது தேவிக்கு வேதனையை தோற்றுவித்தது. இவ்வித வரவேற்பை அவள் நினைத்து பார்க்கவும் இல்லை. கண்களில் நீர் மல்க சதிதேவி தந்தையை தேடி சென்றாள். அப்பா, நான் ஒரு தீர்ப்பதையே மறந்து விட்டீர்களா என்ன? மற்றவர்களுக்கு அழைப்பு அனுப்பியிருக்கையில் எனக்கு அனுப்பாதிருந்தது ஏன் என்று நெஞ்சம் குமுற கேட்டாள். அது உன் பிழை அன்றி என் தவறல்ல என்று முகத்தை திருப்பாது பதில் தந்தான் தக்கன். அப்பா, நான் என்ன தவறு செய்தேன் என்று நான் தழுதழுக்க கேட்டாள் சதி. எனக்கு மகளாய் பிறந்து ஆண்டி ஒருவனை மணந்தது. அந்த பிச்சைக்காரனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுத்து என் கௌரவத்தை இழந்து நிற்கிறேன் என்றான் தக்கன். அப்பா என்று துக்கம் தொண்டையை அடைக்க கூப்பிட்டாள் தேவி. உத்தம புருஷர்கள் கலந்து கொள்ளும் இருக்கும் இந்த யாகத்தில் அவர்கள் நடுவே வந்து இருக்கும் தகுதி உன் கணவனுக்கு இல்லை, ஆகவேதான் அழைக்கவில்லை. சீறி எழுந்தாள் தேவி. மற்றவர்களுக்கு என் கணவர் எவ்விதத்தில் தாழ்ந்து விட்டார் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமென்றால் கேள், கூறுகிறேன். உடம்பிலே பூசுவதற்கு நல்ல மனம் கமழும் சந்தனம் இல்லையா? பிணநாற்றம் வீசும் சாம்பல்தானா கிடைத்தது? பொன்னாபரணங்கள் இருக்கும்போது எலும்பும் மண்டையோடும் மாலையாக அணிவா வேணும்? போதாதற்கு சீரும் பாம்புகள் வேறு கைகளிலும் தோள்களிலும் சுற்றி கொண்டிருக்கின்றன. பார்க்க பயங்கரமாக ஜடையை விரித்து போட்டு கொண்டிருக்கிறான். கையிலோ கபாலமேந்தி பிக்ஷை எடுக்கிறான். வாசம் செய்யும் இடமோ சுடுகாடு. அவனை சேர்ந்தவர்களோ பூதங்களும் பிசாசுகளுமே.
எல்லோரும் சுவை மிகுந்த கனியை பூசிப்பார்கள். உன் கணவனோ விஷத்தை சாப்பிட்டவன். இத்தியாதி கோலங்களுடன் திரியும் அவன் மகா தபஸ்விகளும் உத்தமர்களும் நிறைந்த இந்த சபையில் அவர்கள் நடுவே எவ்வாறு அமர முடியும்? அப்பா, என்ன சொல்கிறோம் என உணராமல் பேசுகிறீர்கள். இது சரியல்ல. தக்கன் அவளை திரும்பி எரித்து விடுபவன் போல பார்த்தான். எல்லாம் தெரிந்துதான் பேசுகிறேன். எனக்கு புத்தி சொல்லும்படி உன்னை நான் கூப்பிடவில்லையே என்றான். தேவி தாங்குணாத சீற்றத்துக்குள்ளானாள். கோபத்தால் அவள் அழல் போல ஜொலித்தாள். அப்பா என்று அவள் அழைத்ததும் அண்டம் கிடுகிடுத்தது. ஆணவம் உங்கள் அறிவை மழுங்க செய்துவிட்டது. இவ்விதம் அவமானத்துக்குள்ளாக நேரிடும் என்றுதான் நான் புறப்பட்ட போதே அவர் தடுத்தார். தங்களிடம் உள்ள பாசத்தால் அவர் வார்த்தையையும் மீறி நான் புறப்பட்டு வந்தேன். நீங்கள் செய்வது தவறு என்பதை உணர்வதற்குள் காலம் கடந்துவிடும். அதன் பயனை அனுபவித்து தீர வேண்டும். அவமதிப்புக்குள்ளான தங்களால் தரப்பட்ட இந்த தேகத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு செல்கிறேன் என்று யோக சக்தியால் அக்னியை தோற்றுவித்தார். அந்த அக்னியிலே தன் உடலை துறந்துவிட்டு இமவான் மேனை இவர்கள் இருவருடைய வெகுநாளைய விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாக அவர்களுக்கு புத்திரியாக அவதரித்தாள். யாகசாலையில் தேவி அவமானத்துக்குள்ளாகியதும் யோகாக்னியில் உடலை துறந்துவிட்டு இமவான் புத்திரியாக அவதரிப்பதும் அறிந்த ஈசன் பெரும் கோபத்தை அடைந்தார். அடே தக்ஷா, உனக்கு அவ்வளவு ஆணவமா என்று உக்ரத்தோடு சீரிய அவரிடமிருந்து வீரபத்ரன் என்ற உக்ரமான புருஷன் தோன்றினான். அவன் ஈசனை வலம் வந்து வணங்கி, மகேஸ்வரா, அடியேன் செய்ய வேண்டிய பணி யாது என்று பணிவுடன் வினவினான். என்னை விலக்கி தக்கன் ஓர் யாகம் செய்கின்றானாம். நான் இல்லாது யாகம் பூர்த்தியாகாது என்பதை அவன் உணர வேண்டும். இப்போதே புறப்பட்டு சென்று அவன் யாகத்தை அழித்து அவனை தண்டித்து திரும்பு என்றார் ஈசன். இறைவனை பணிந்து எழுந்த வீரபத்ரன் அவரை மனதிலே தியானித்து உடலை சிலிர்த்தான். அவனுடைய ரோம கால்களில் இருந்தெல்லாம் பயங்கர தோற்றமும் பலவித ஆயுதங்களும் கொண்ட எண்ணற்ற வீரர்கள் தோன்றினார்கள். அவ்வாறு தோன்றிய வீரர்கள் அட்டகாசம் செய்தபடி பின்தொடர்ந்து வர வீரபத்ரன் தக்கனுடைய யாகசாலை நோக்கி புறப்பட்டான். அவ்வமயம் வானிலே இடி முழக்கம் உண்டாயிற்று. அண்ட சராசரங்களும் நடுங்கின. இமாலய சாரலில் கங்காத்வாரத்தின் அருகே கனல் களம் என்னும் இடத்தில் அமைந்திருந்த தக்கனுடைய யாகசாலையை விரைவில் சென்று அடைந்தான் வீரபத்ரன். அட்டகாசத்தோடு சிவநாமங்களை உச்சரித்தபடியாக சாலையில் நுழைந்த கணங்களை கண்டதும் தேவர்களும் முனிவர்களும் பயந்து எழுந்து ஓடலானார்கள். வீரபத்ரனுடன் வந்த வீரர்கள் யாகசாலையை சுற்றி சூழ்ந்து கொண்டு ஒருவரும் தப்பி ஓட முடியாதவாறு தடுத்துவிட்டனர். கூற்றுவன் பாசம் போல சூலத்தை கையில் ஏந்தியவாறு வீரபத்ரன் தக்கன் முன்பு போய் நின்றான். யாரடா நீ? அழையாத இடத்துக்கு வந்த வேலை என்ன என்று கோபத்துடன் கேட்டான் தக்கன். யாரை அவமதிக்கும் எண்ணத்தோடு இந்த யாகத்தை செய்கிறாயோ அந்த பரமன் அனுப்பி வந்திருக்கிறேன். தமக்கு உரிய பங்கு இல்லாத யாகம் நடந்தேராது என்பதை உனக்கு உணர்த்துமாறு என்னை அனுப்பியுள்ளார் என்றான் வீரபத்ரன். அந்த பிக்ஷாண்டிக்கு ஆதரவு தர வந்தாயோ? முதலில் நீ இங்கிருந்து வெளியேறு என்று சீறினான் தக்கன். வீரபத்ரனுடைய முகத்திலே கோபத்தால் சிவப்பு ஏறியது. திரும்பி தன் வீரர்களை பார்த்தான். நாம் வந்த வேலையை முடித்து கொண்டு திரும்புவோம். இறைவனை அவமதித்து நடக்கும் யாகத்தில் கலந்து கொண்டவர்களை தகுந்தவாறு தண்டியுங்கள் என்று உத்தரவிட்டான். தக்கனும் தேவர்களை நோக்கி வீரபத்ரனையும் அவன் வீரர்களையும் அடித்து விரட்டுமாறு சொன்னான். யாகசாலையில் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. தேவர்கள் வீரபத்ரனுடைய வீரர்களை பிடித்து அப்பால் தள்ளலானார்கள். ஒரு சிலர் கையில் இருந்த தண்டங்களால் அவர்களை அடித்து விரட்டினர். பூதகணங்கள் அனல் கக்கும் விழிகளுடன் வெகுண்டு எழுந்தனர். அவர்களுடைய கோபத்தின் முன்பு தேவர்களால் நிற்க முடியவில்லை. சிவகணங்கள் நாற்புறமும் புகுந்து சாடினர். கம்பங்களை உலுக்கி எடுத்து எரிந்தனர். தரையில் இருந்த பொருட்களை கால்களால் உதைத்தும் துவம்சம் செய்தனர். தேவர்களை ஓட ஓட விரட்டினர். சிலருடைய கன்னத்திலே அரைந்து அப்பால் இழுத்து தள்ளினர். மற்றும் சிலருடைய தலை மயிரை பற்றி இழுத்தனர். இன்னும் சிலரை முதுகிலே உதைத்தும் குத்தியும் துன்புறுத்தினர்.
எதிர்த்து வந்த ஒரு சிலரை ஆயுதங்களால் தாக்கி யமன் உலகுக்கு அனுப்பினர். எதிர்ப்பட்டோரை கைகளால் பிடித்து பூமியிலே வைத்து தேய்த்தனர். சிலருக்கு உடலெங்கும் இரத்தம் ஆறாய் பெருகியது. சிலருக்கு அவயங்கள் அறுபட்டன. மற்றும் சிலர் குற்றுயிரும் குலையுயிருமாய் கதறினர். பந்தை சுழற்றி எறிவது போல் தேவர்களை கைகளால் எடுத்து சுழற்றி எறிந்தனர். அந்த வேகத்தில் ஒரு சிலர் பார்க்கடலில் போய் விழுந்தனர். வேறு சிலர் மேரு பர்வதத்தின் உச்சியில் போய் விழுந்தனர். கிரீடங்கள் நழுவி விழமும் மார்பிலே தவழும் மாலைகள் அருந்து மணிகள் நாற்புறமும் சிதறி ஓடின. கையிலே வைத்திருந்த ஆயுதங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கூட தெரியாது குழம்பி ஓடவும் தேவர்கள் நிலை பரிதாபகரமாக இருந்தது. சிவகணங்களுக்கு பயந்து ஓடிய தேவர்கள் எதிரே வருவதும் அந்த சிவகணங்களை சேர்ந்தவர் கால்களை பற்றி கொண்டு தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சினர். அந்த அளவுக்கு அவர்கள் குழம்பிவிட்டனர். மற்றும் சிலர் பெண்களுக்கிடையே போய் பதுங்கிக் கொண்டனர். சிவகணங்களுடைய கோபத்துக்கு தேவர்கள் மட்டுமல்ல, யாகத்துக்கு வந்திருந்த முனிவர்களும் உள்ளானார்கள். அவர்களுடைய பூநூலை அறுத்து எரிந்தும் தலைமயிரை வெட்டியும் கமண்டலம் மான் தோல் முதலான பொருட்களை நாசம் செய்தும் சிவகணங்கள் துன்பங்களை கொடுத்தார்கள். யாகசாலையில் நடக்கும் அமளியை கண்டு சினம் கொண்டு இந்திரன் வஜ்ராயுதத்துடன் வீரபத்ரன் முன் வந்தான். கோபத்தால் அக்னி போல ஜொலிக்கும் வீரபத்ரன் இந்திரனை விழித்து பார்த்த மாத்திரத்திலேயே அவன் தேகம் பயத்தால் நடுங்கியது. செய்வதறியாது தவித்தான் இந்திரன். ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்து அவன் கையிலிருந்து வஜ்ராயுதத்தை பிடுங்கி எறிந்தான் வீரபத்ரன். தேவர்கள் முதலில் சிவகணங்களை தாக்கி விரட்டிய போது அவர்களை பார்த்து பகன் என்னும் சூரியன் சிரித்தான். அதை கவனித்திருந்த வீரபத்ரன் அவனை துரத்தி சென்று பிடித்து அவன் கண்கள் இரண்டையும் பிடுங்கி எறிந்தான். பூஷா என்பவனை நைய புடைத்து அவன் பற்கள் அனைத்தையும் கொட்டி போக செய்தான். அக்னிதேவனை சுற்றி வளைத்து அவன் நாக்கை பிடுங்கினான். யானையை விரட்டி அவன் காலதண்டத்தை பிடுங்கி உடைத்தெறிந்தான். வீரபத்ரனுடைய கோபம் தேவ மாதரையும் விடவில்லை. தேவி அவமானத்துக்குள்ளாகி உயிர் துறப்பதை பார்த்திருந்த அவர்களை கதற கதற துரத்தி அடித்தான். அழகிய கூந்தலை வாள் கொண்டு அறுத்தான். பலருடைய மூக்கையும் வெட்டி எறிந்தான். சரஸ்வதியும் மூக்கு அறுபட்டாள். இவ்வாறு யாகசாலையில் குழுமியிருந்தோரை பலவித இன்னல்களுக்குள்ளாக்கிய வீரபத்ரன் தக்க நிற்குமிடம் தேடி வந்து அவன் தலைமயிரை பற்றி இழுத்தான். கையிலே தாங்கி இருந்த கொடிய வாளால் அவன் தலையை சீவி நிலத்திலே எறிந்தான். அதை கண்ட மாதவன் இமைப்பொழுதில் அநேக வீரர்களை தோற்றுவித்து வீரபத்ரனை எதிர்த்தார். ஈசன் திருவருளை பெற்று வந்திருக்கும் வீரபத்ரன் அதை கண்டு அஞ்சவில்லை. மாதவனை எதிர்த்து அவரை நிலைகுலைய அடித்தான். அவன் அடிகளை பொறுக்க மாட்டாது அச்சுதனும் நெஞ்சம் கலங்கி விழுந்தார். சற்றைக்கெல்லாம் மூச்சை நீங்கி எழுந்த மாதவன் சக்ராயுதத்தை ஏந்தி கொண்டு வீரபத்ரன் மேல் உக்ரமாக பாய்ந்தார். அவனும் கோபத்தோடு தன் மீது பாய்ந்த மாதவனை தடுத்து அவர் சிரத்தை வாளினால் வெட்டி எறிந்தான். அது அங்கிருந்து அக்னிகுண்டத்தில் போய் விழுந்தது. அக்னியின் பாடு தர்ம சங்கடமாகிவிட்டது. என்ன செய்வான்? அங்கிருப்பது கூடாதென கலைமான் உருக்கொண்டு யாகசாலையை விட்டு வெளியேற முயன்றான். ஆனால் வீரபத்ரனோ அவனை கண்டு இழுத்து வந்து கழுத்தை திருகி ஹோமகுண்டத்திலேயே தள்ளினான். இவ்வாறாக திரும்பிய பக்கமெல்லாம் படு நாசத்தை விளைவித்து நிற்கும் வீரபத்ரன் முன்பு நான்முகன் தோன்றி அவரை வணங்கினார். ஐயனே, தேவர்கள் தங்களுடைய அபச்சாரத்துக்கு ஏற்ற தண்டனை அடைந்துவிட்டனர். தக்கன் நடத்த முயன்ற யாகமும் அழிந்துவிட்டது. இனி சாந்தம் கொண்டு ஈசனிடம் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி வீரபத்ரன் கோபத்தை விடுத்து சாந்தமடைந்தவனாய் வீரர்களுடன் சென்றார். அங்கே ஈசன் முன்பு அவரை வலம் வந்து நமஸ்கரித்தார். மகேஸ்வரா, அடியேன் ஒரு சிறு வேண்டுகோள் விடுக்கிறேன். தக்கன் செய்தது மாபெரும் தவறு என்பதில் சந்தேகமில்லை. அவன் இயற்றும் வேள்வியில் தங்களுக்கு இடமில்லை என்பதை தெரிந்தும் அதில் கலந்து கொள்ள சென்றது தேவர்களுடைய தவறே. அவர்கள் தங்கள் தவறுக்கான பலன்களை
அனுபவித்துவிட்டனர். அவர்கள் மீது மனம் இறங்கி நடந்ததை கனவென மறந்து அவர்களை உயிர்ப்பித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பிரம்மன். ஈசன் மனம் உவந்து அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். வீரபத்ரனால் கொல்லப்பட்டவர்கள் பிழைத்தெழ அருள் செய்தார். மாதவனும் தக்கனும் மற்றும் உள்ளோரும் உயிர் பெற்று எழுந்தனர். மேலும் பலவித இன்னல்களுக்கு உள்ளானவர்கள் அத்துன்பங்களிலிருந்து நீங்கியவர்களாய் முன்பிருந்ததை போல் ஆனார்கள். இந்திராதி தேவர்கள் மாதவனை அழைத்து கொண்டு கைலை வந்து ஈசனை பணிந்து தாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்குமாறு வேண்டினர். யாகத்தில் சிவனுக்கு தனியாக ஒரு பங்கு எல்லாம் கலந்த சுஷ்டகிருத் என்ற பங்கும் அளித்து பாகத்தின் மிகுந்த பொருட்கள் எல்லாம் ருத்ரபாகம் எனவும் நியமித்தனர். ஈசன் அவர்களிடம் மகிழ்ச்சி கொண்டு உக்ரமான வீரபத்ரனுடைய சிக்ஷைக்கு உட்பட்டதால் அவர்கள் செய்த சிவ அபச்சாரம் அகன்றதென அருள் செய்தார். தக்கன் சிவபெருமானை வலம் வந்து நெஞ்சமுருக பிரார்த்தித்தான். சர்வேஸ்வரா, தங்கள் மகிமையை நான் அறிந்திருந்தும் ஆணவத்தின் காரணமாக சிறிது காலம் மாயையால் சூழப்பட்டு தங்களை இன்னார் என்று உணராது பெருத்த அபச்சாரங்கள் புரிந்துவிட்டேன். தங்கள் கோபத்துக்கு ஆளாகி தண்டனை பெற்றதும் என்னை சூழ்ந்திருந்த மாயை அகன்றுவிட்டது. பிரபோ, என்னை மன்னித்து என் விஷயத்தில் கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டினான். சிவன் தன் கணங்களுக்கு தலைவனாக இருக்கும் பொறுப்பை தக்கனுக்கு அளித்து மனம் கழிக்கச் செய்தார்.